ஆண்கள் மட்டுமே அதிக அளவு ஆர்வம் காட்டும் உடற் கட்டழகு போட்டியில் திருப்பத்தூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவர் தென்னிந்திய அளவிலான பெண்கள் உடற் கட்டழகு போட்டியில் தங்கம் என்று அசத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மேட்டுப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சங்கீதா. இவரது கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த நிலையில் கூலி வேலை செய்து தனது 2 மகன்களையும் படிக்க வைத்து வருகிறார். இதனிடையே வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று தீவிர உடற்பயிற்சி மேற்கொண்டு பெண்களுக்காக உடற்கட்டழகு போட்டியில் பங்கேற்று வருகிறார். வறுமையின் காரணமாக பயிற்சியை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்ட போது பயிற்சியாளர் கட்டணம் வாங்காமல் தீவிர பயிற்சியில் ஈடுபட ஊக்குவிக்க தடைகளை தாண்டி அடுத்தடுத்து முன்னேறியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி தென்காசியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான பெண்கள் உடற்கட்டழகு போட்டியில் பல மாநில வீராங்கனைகளை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். முதல் முறையாக என்னோட ஜிம்முக்கு ஒரு பெண்ணாக இருந்து பெருமை தேடி கொடுத்துருக்காங்க சங்கீதா அவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவங்களோட கூலி வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் 200 தான். ஒரு போட்டிக்கு தயாராகணும்னா சாதாரணமாக வந்து 500 ரூபாய் செலவாகும் ஒரு நாளைக்கு. பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கியிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குறதில்ல அவங்க கையில். என்னால் முடிஞ்ச சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்க எடுத்துக்கிற உணவுக்கு முடிஞ்சளவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ணேன். வேறு யாரும் இவங்களுக்கு உதவி பண்ணால் கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்கன்னு நம்புகிறேன். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஜெகநாதன் சார், ஐஎஃப்எஃப் இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் செயலாளர் அவர்கள் சிறப்பாக ஒரு ஆணையம் போட்டி நடத்தினார். அந்த போட்டியில் இவங்க கலந்துக்கிட்டு முதல் பரிசு வென்றிருக்காங்க தங்கம். அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ் சவுத் இந்தியா ஃபிட்னஸ் சாம்பியன். அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு என்னோடய ஜிம் சார்பாகவும் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பாடி பில்டிங் அசோசியேஷன் ஐஎஃப்எஃப் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா யாராவது உதவுனா நல்லா இருக்கும். நேரத்தில் கேட்டுக்கிறேன். நாளொன்றுக்கு 200 ரூபாய் மட்டுமே கிடைக்கும் கூலியை வைத்துக் கொண்டு 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்து வரும் சங்கீதா ஆசிய அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள அரசு உதவியை எதிர்பார்த்து காத்துள்ளார். நான் 4 ஸ்டேஜ் இருக்கேன். ஆனால் நான் டெமோ தான் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜெயிச்சிருக்கேன். என் கூட 8 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் இது வந்து மாநில தென்னிந்திய அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு இடைப்பட்டிருக்கேன். குமரவேல் மாஸ்டர் பாரத் ஜிம்மில் வந்து அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணார். எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கும் போய் எங்கள் ரீச் பண்ணது அவர் தான். அவர் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார் மாஸ்டர். பசங்களும் ஜிம்மில் இருக்கவங்களும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க. மாஸ்டர் தான் எனக்கு இப்போ எல்லாமே எனக்கு ஃபுட்டுலேருந்து தேவையான செலவு அவர் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு எனக்கு உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களோட நான் இன்னும் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களை நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த பெண்ணாக நினைக்காதீங்க, நான் இதோட பெரிய லெவலில் போகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிடுறேன்.